Hello friends, welcome to HiFi Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா மோட்டரோலால இருந்து ஆம்பிசவுண்ட் 120 வாட்ஸ் 4.1 ஹோம் தியேட்டர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மோட்டரோலா தரப்புல இருந்து இது வந்து தியேட்டர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தரணும்னு சொல்லிருக்காங்க. வாங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது எக்ஸ்க்ளூசிவா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட கரண்ட் பிரைஸ் என்னன்னா 8800. பட் யூஸ்வலா கார்டு ஆஃபர் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 6500 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ வாங்க இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்பீக்கரை மாட்டுறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அது இல்லாமல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டு, ஒரு ஆண்டனா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கையில் எடுத்து பக்கையில் அதோட பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பிளாஸ்டிக் தான், இருந்தாலும் அதோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சப்வூஃபர் வந்து உட்டனில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர் செட்டப்பை பார்க்கலாம். ஸோ இது இவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டை ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அது கூட அட்டாச் ஆயிரும். இவங்க கொடுத்துருக்க 4 ஸ்பீக்கரை 2 சேட்டலைட் ஸ்பீக்கராக மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இந்த 2 ஸ்பீக்கரையும் ஒன்றா சேர்த்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்பீக்கரோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா லோகோ கொடுத்துருக்காங்க. ஒயர் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரில் ஷார்ட் ஆகும், 2 ஸ்பீக்கரில் லாங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வர ஸ்பீக்கருக்கு ஷார்ட் ஆகும், பேக்கில் வர ஸ்பீக்கருக்கு நல்ல லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின் அட்ராக்டிவ் விஷயமே இவங்க கொடுத்துருக்க டைனமிக் எல்இடி பேனல் தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. வாங்க அதை நான் காட்டுறேன். கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா HDMI ஆர்க் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆப்டிக்கல் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆண்டனா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர டிவிலெலாம் மேக்ஸிமம் HDMI ஆர்க் வருது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நான் பென்ட்ரைவ் போடணும்னா அதுக்கான போர்ட்டும் இருக்குது. எஸ்டி கார்டு போடணும்னா அதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வர எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டைனமிக் எல்இடி பேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரிமோட்டில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் உங்கள் சப்வூஃபர்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேஸ் ஆப்ஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் இருக்காது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். சப்வூஃபரில் உள்ள எல்இடி டைனமிக் பேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட்லேருந்து மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அதிகமாக வால்யூம் வச்சாலும் சவுண்ட் கிளாரிட்டி வந்து பார்க்காக இருக்குங்க. அதான் இதில் ஒரு பெஸ்ட் விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஆடியோ 120 வாட்ஸுங்கிறது கம்ப்ளீட் 120 வாட்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு சப்வூஃபர் வந்து 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 4 ஸ்பீக்கர் சேர்த்து 50 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 120 வாட்ஸ். ஸோ பில்டின் ஆம்பிளிஃபை இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் தியேட்டர் எஃபெக்டில் வீட்டில் சின்னதாக பார்ட்டி பண்ணுறதுனாலும் வேறு லெவலில் நீங்கள் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட் சாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். Nature's fury. And remember this? It's just the beginning of Dolby Vision. Because what you thought was black isn't. This is black. This is contrast that reveals. Thanks for watching, friends. Hi, Faith. I'm like, subscribe.